லியோ மூவி பார்த்துட்டோம், அதுல நடந்த ஃபுல் சம்பவம் தாங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். நேற்று நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை, அந்த அளவுக்கு வெயிட்டிங்ல வெளியேறி போயிருந்தோம். ஓகேங்க, ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் என்ன நடந்ததுன்னு பாத்துறோம். என்னப்பா வீடியோக்குள்ள போலான்னு சொல்லிட்டு திருப்பி வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. ஒரு அரை மணி நேரம் விளாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு மைக் ஒர்க் ஆகல. அதனால நானே இந்த அளவுக்கு என்ன சிரிச்சு பேசணுங்கிறத சொல்லிடுறேன். அப்படி என்ன விஷயம்னா, எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு கேரக்டர் சொல்றேன். இந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இருக்காது, பட் வந்துட்டு எவனோ நடிக்கிறதுக்கு நீ ஏன்டா போய் காசு கொடுத்து பாக்குற அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் நடிக்கிறவங்கள்ட்ட ரோல்ஸ் ராயல்ஸ் இருக்கு, பெரிய பெரிய வீடு இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. லியோ ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்போ ஒரு பையன்கிட்ட போய் கேட்கறாங்க. அந்த பையன் சொல்றான், அவர்கிட்ட ரோல்ஸ் ராயல்ஸ் இருக்கு, இவங்கிட்ட இருக்கா, இவன் ஏன் போய் எப்படி நிக்கிறா அப்படின்னு கேட்கிறாரு அந்த பையன். நான் என்ன கேட்கறேன்னா, ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு அந்த ரோல்ஸ் ராயல்ஸ் அவர்கிட்ட இருக்க பணம் அது மட்டும் தான் தெரியுது. ஏன் அப்ப நீங்க அவரோட டிசிப்ளின் பத்தி பேசல, ஹார்ட் ஒர்க் பத்தி பேசல? ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு அவரோட கெரியர்ல பீக்ல இருக்காருன்னா, அப்போ அந்த மனுஷன் இதுல எவ்வளவு கோத்ரூ பண்ணிருக்கணும், எவ்வளவு விஷயம் புதுசா கத்துருக்கணும், எவ்வளவு கன்சிஸ்டன்சியோட இருந்திருக்கணும். சோ எக்கனாமி வைஸ் யாரையும் புஷ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு நல்லதை எடுத்துப்போம், எல்லாம் விட்டுருவோம். ஓகேங்க, நான் அப்ப வீடியோ லைவ் ஆடியோல கண்டினியூ பண்றேன். அப்புறம் இந்த மாதிரி லாங் வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஓவர் நல்லா இருக்கா இல்ல லைவ் ஆடியோ நல்லா இருக்காங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசை தான். எனக்கு வர்க்கிங் டே ஆ போயிடுச்சு, அதனால ஈவினிங் ஷோ போற வேண்டியதாயிருச்சு. பாத்தீங்களா, இதெல்லாம் நான் நேத்து சொல்லிட்டு இருந்தேன். சோ உங்களுக்கு ஆசை இருந்தது இல்லையா? டெஃபினட்டா படம்னா யாருக்கு தாங்க ஆசை இருக்காது. ஏய், இதே சினிமாக்கு தான் நடிக்க வந்தோம். இதே சினிமாக்கு தான் நடிக்க வந்தோம். என்ன வேணும்? என் பொண்டாட்டி ஓல்ட் டவுன்ல தான் வேணுமா? பட்டர் காயா, பட்டர் காயா பிரெட். அது என்ன தெரியல, பிரெட்ட செஞ்ச ஐட்டம் எதா இருந்தாலும் வேற லெவல்ல தெரியுமா? கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் நம்ம ஊர்ல இருக்கக்குள்ள பிளான் பண்ணது. ஊர்ல இருக்கிற கல்யாணத்தப்ப பிளான் பண்ணோம், லேவ் படத்துக்கு போறோம்டி அப்படின்னு. ஃபர்ஸ்ட் படம் என்ன போனோம், வாத்தி அது அர்ஜுன் நடிச்சது இல்ல. அதுக்கு கூட ஏதாவது படம் இருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம். எல்லாரும் உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. மலேசியா 5:30 ஷோ ஸ்டார்ட்ஸ். ஏங்க இப்போ டிக்கெட் தேடிட்டு இருக்காங்க, டிக்கெட் தேடுறியா? இல்ல, QR கோட் வரும். ஆ, இருக்குப்பா. அவங்களே தேடுறாங்க. அவங்க எப்படி தேடுவாங்க? அவங்களே தேடணும், அந்த மோர் இன்ஃபோ தட்டணும். ஓகே, தலைவா 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 தலைவா. இது வேணாம், இதை தவிர்த்துருங்க, இந்த சைடு போகாதீங்க. பேய் படம் இல்லையா? ஆமா, அந்த சைடு போக கூடாது, ரெஸ்ட்ரிக்டட் ஜோன். உள்ள போயிட்டு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இங்கட்டு இங்கட்டு லெஃப்ட் இருந்தானே சொன்னேன். லெஃப்டா? தரோ இங்கடா. போயிட்டா? இதுவா? திஸ் ஒன் ஆர் தட் ஒன்? திஸ் ஒன். ஏதோ படத்தோட டீசர் போடுறாங்க. TJB, more than just movies. Thanksgiving is an institution. படம் பார்த்துட்டோம், சொல்லுங்கள் படம் எப்படி இருந்தது? நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். தளபதி ஃபேன் எப்படி இருந்துச்சு? நைட் ஃபுல்லா தூங்காம முடிச்சிருந்து
நைட் ஃபுல்லா தூங்காம வச்சிருந்து வெயிட்டிங்ல வந்து பாப்பா எப்படா வீடியோ வீடியோன்னு பாத்துட்டு இருந்தேன். ஆமா ஆமா. சோ படத்தை பத்தி ஸ்பாயிலரும் பண்ண கூடாது. நான் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துட்டாரு. எப்படி ஃபுல்லா ஆக்குபைடா இருந்ததானா, எங்கேயுமே யோசிக்க தோணல இது என்ன இது என்னடா அப்படிங்கிற தாட் எங்கேயுமே வரல. அந்த காமெடி ஜானர் இல்லாதனால ரொம்ப டைட்டாவே போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இடம் தான் ஏன்னா ஃபுல்லாவே ஆக்ஷன் தான். ஏன்னா மற்றபடிலாம் கொஞ்சம் ஃப்ரீயா வரதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல, ஸ்பேஸ் இருக்கும். காமெடி இருந்தா ஓகே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டா அப்புறம் வருவோம். ஆனா இங்க அதுக்கு ஸ்பேஸே கிடையாது. ஒண்ணு முடியுது, அடுத்தது வருது, அடுத்தது வருது, அடுத்தது வருது. காமெடினா யோசிச்சு பாக்கணும் போல ஒன்னு ரெண்டு சீன் தான் இருந்துச்சு. அப்படி இருந்ததுன்னா கதையில தானே வருது. காமெடிங்கிறது உங்க செப்பரேட்டா எங்கேயுமே போல, ஃபுல்லா எல்லாமே அதுக்குள்ளதான் வந்து. நான் தான் ஆசைப்பட்டேன் ஆக்சுவலா இப்படி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பாக்டா ஆக்ஷன் பாக்கணும்னு. ஆனா எனக்கே தோணிடுச்சு ரொம்ப டைட்டா போன மாதிரி, ரொம்ப டைட்டான ஃபிலிம். ஆனா இந்த அளவுக்கு பாக்கடா இருக்கும்னு தெரியல. ஏன்னா ஒரே பிரத்து தான் உட்காந்ததுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்ச்சு ஏந்திக்கிறதும் தெரியுது, படம் முடிஞ்சிச்சு. அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படியே. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 5 நிமிஷம் தான் என்ஜாய் பண்ணி ஏதோ என்னன்னே தெரியாம பார்த்தது. அது ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்கப்புறமே கதை ஆரம்பிச்சிருச்சு இல்ல. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, என்னமோ நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா அதையும் கொண்டாந்து கதையோட கனெக்ட் பண்ணிட்டாங்க கடைசியா இல்ல. சோ அந்த ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் புரியாம உட்காந்து கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாவே கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாவே வச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்துல நானே நம்பிட்டேன், ஒருவேளை இப்படிதானோ இப்படிதானோ. அதான் லியோவா பார்த்தியான்னு கடைசி வரைக்குமே வச்சிருந்தாங்க. ஒரே ஆளா இல்ல டுவல் ரோலா அப்படின்னு க்வெஸ்சன் மார்க். அதுதான் ட்ரைலர்லயும் வச்சிருந்தாங்க, லியோவா பார்த்தியா லியோவா பார்த்தியான்னு. அந்த சஸ்பென்ஸ் கடைசி வரைக்கும் போச்சு. எனக்கே தோணிடுச்சு கொஞ்சம் இடையில ஏதாவது ஃப்ரீ விட்டுருக்கலாமா பிரேக். அதுவும் நீங்க வேற இங்க, நான் மலேசியால பாத்துருக்கேன், இங்க இன்டர்வல் எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு மாதிரி அதுவும் ஒண்ணு போச்சு. எங்க ஊர்லாம் அந்த 15 நிமிஷம் கேப் கிடைக்கும். நாங்க போயிட்டு வெளியே போயிட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்து திருப்பி உட்காந்து கதையா அந்த மாதிரி விட்டா இங்க இப்ப எத்தனை ஷோ ஓட்டுறது. அதுதான், ஆனா இங்க ஒரே ஸ்டிச் உட்காந்து உட்காந்ததுதான் தெரியும், எந்திரிச்சதுதான். இங்கெல்லாம் சாங் போடுறப்பதான் நீங்க வெளியே. அதான் பார்த்தேன். உங்க மார்க் சொல்லுங்க. சஸ்பென்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க, எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா அவ்வளவுதான். சோ பை. இதெல்லாம்